தலைவலியா, இருதய படபடப்பா, மூட்டு வலிகளா, உடல் பருமனா, சுகர், பிபி தொந்தரவுகளா, கருப்பை பிரச்சனைகளா, மேலும் அனைத்து நோய்களும் இன்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான அக்குபஞ்சர் பயிற்சி வகுப்புகள். ஒரு நாள் பயிற்சி, அடிப்படை பயிற்சி, டிப்ளமோ மற்றும் மாஸ்டர் டிப்ளமோ பயிற்சிகள் சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் இன்று தினமும் காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை அக்குபஞ்சர் சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது. தொடர்புக்கு கீலர் எம் கோமதி, MIU, MD அக்யு அவர்கள், கேலக்சி ஹெல்த் எஜுகேஷன், நம்பர் 60B1, செகண்ட் மூகாம்பிகை நகர், கணபதி, கோவை. முன்பதிவுக்கு 9784-51549 மற்றும் 9698-51126. வணக்கம். கேலக்சி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக கீலர் எம் கோமதி, ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புஷ்பலதா மேடம் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து பல்லடத்தில் அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டராக இருக்கிறாங்க. அவங்க வந்து அக்குபஞ்சர் படிச்சுட்டு அவங்க உணர்ந்த விஷயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. அவங்களோட ஒப்பீனியன் கேட்போம். வணக்கம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு வீட்டுக்கு ஒரு டாக்டர் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோடய லைஃப்பில் நான் உணர்ந்த விஷயம் சொல்கிறேன். ஒரு ஆசிரியராக நான் 15 ஆண்டு காலம் பணியாற்றிட்டேன். இப்போ தான் நான் வந்து இந்த அக்குபஞ்சர் படிக்கணும். அதன் மூலமாக நம்மளால் நம்ம குடும்பத்தை ஃபஸ்ட்டு பாதுகாத்துக்கலாம். நம்ம குடும்பத்தில் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம ரொம்ப தவண்டு போயிடுவோம். வேறு எந்த பிரச்சனையும் கூட நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம குழந்தைகளுக்கோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்ம மனசு கஷ்டமாக இருக்கும். முதல்ல என் குழந்தைக்கே உடம்பு சரியில்லை அப்படின்னா, ஐயோ எப்படி பார்க்குறது, காய்ச்சல் வந்துச்சுன்னா திரும்ப தொடர்ந்து வருமே அப்படிங்கிற மாதிரி பயமெல்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் நான் இந்த அக்குபஞ்சர் படிக்க ஆரம்பித்த பிறகு என் குழந்தைக்கு யாருக்கும் முடியலினாலும் நம்மக்கிட்டே திறமை இருக்குது, நம்மளே சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. அந்த நம்பிக்கையை கொடுத்த கேலக்சி எஜுகேஷன் மேடம் கோமதி அம்மா அவர்களுக்கு முதல்ல என்னோட நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த அக்குபஞ்சர் படிக்கிறதன் மூலமாக நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நான் ஒர்க் பண்ணுற இந்த கல்வி சமுதாயத்தில் என் பள்ளியிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் படிக்கிறதுக்கு முன்னாடி மாணவர்கள் பார்த்திங்கன்னா காலையில் வருவான், மத்தியானம் வயிறு வலிக்குது, வாந்தி வருதுபாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக சொல்லணும்னா ப்ரேயர்லேயே பாதி மாணவர்கள் மயக்கம் போட்டு விழுவாங்க. இப்போ அதையெல்லாம் பார்த்தோன்னா யாராவது மயக்கம் போட்டு விழுந்தா டக்குன்னு ஓடி போய் அந்த பாயிண்ட் அமர்த்தணுன்னா மயக்கத்துலேருந்து டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறாங்க. நம்ம கண் முன்னாடி ஒரு குழந்தை சுறுசுறுப்பாக இயலாத குழந்தை எந்திரிச்சு நிற்கிறத பார்த்தோன்ன ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. அதுக்கு பிறகு நம்ம படிக்கணும், படித்து இதன் மூலமாக நம்ம சமுதாயத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நிறைய செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஞாபக சக்தி எப்படி வளர்த்துக்காது, இதன் மூலமாக படிப்பில் எப்படி ஒரு ஆர்வத்தை க்ரியேட் பண்ணுறது, நம்ம ஃப்யூச்சரில் எப்படி நம்ம வந்து நம்மளுடைய தேவையான குறிக்கோள் அடையிறதுங்கிற மாதிரியான நிறைய தன்னம்பிக்கை வளர்க்கக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் இதன் மூலமாக வளருது. ஸோ இந்த அக்குபஞ்சர் படிக்கிறது அப்படிங்கிறது எல்லாரும் அவங்க அவங்க குடும்பத்துக்கும் சரி அவன் சார்ந்திருக்கூடிய சமுதாயத்துக்கும் ஒரு நல்ல சக்தியையும் ஊட்டச்சக்தியையும் அவங்களுடைய வாழ்விற்கான ஒரு நல்ல ஆதாரமாகவும் அமையும் அப்படிங்கிறது எல்லளவும் மையமில்லை. நன்றி. சரி, ரொம்ப நன்றி. பொதுவாக பார்த்தீங்கன்னா புஷ்பலதா மேடம் ரொம்ப நல்லா படிச்சிட்ருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் ஸ்கூலில், அதோடு சேர்த்து வந்து நம்ம அக்குபஞ்சர் படிக்கிறது, டெஸ்ட் எழுதுறது எல்லாமே அருமையாக பண்ணுவாங்க. இன்னும் வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நம்ம திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் நேரில் பார்க்குற மாதிரி வச்சுருக்கிறோம். இப்போ பேஷண்ட்டுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்க வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நோட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அதையும் வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட்டாக காலையிலேருந்து இந்நேரம் வரைக்கும் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இன்னும் நிறைய நாலேஜ் வந்து கிடைக்கும். படிக்கிறது அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, நம்ம அதை வந்து எப்படி செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை வந்து அருமையாக பண்ணிகிட்ருக்குறாங்க. நானும் வந்து எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகையில் அவங்களுக்கு பதிய வைக்கிறதுக்காக கிளாஸஸ் வந்து ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அப்போ வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அதை கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. குழந்தைங்க ஏதாவது படிக்கிறது மறந்துடுச்சு அல்லது இந்த மாதிரி மயக்கம் வருது, வயிற்று வலின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, உடனே நான் வந்து ஒரு பாய் வச்சுருக்கிறேன் மேடம் ஒரு ரூமில், உடனே அதில் படிக்க வச்சு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. பண்ண உடனே 10 நிமிஷத்துலேயே சரியாயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இந்த வயசுலேருந்தே இந்த மாதிரி இயற்கையான மருத்துவ முறைகள் இருக்கிறதையெல்லாம் வந்து மாணவர்கள் வந்து உணர்வாங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான மருத்துவம், இன்னும் நிறைய பேர்த்துக்கு வந்து இதெல்லாம் தெரியாமல் இருக்குது. இதெல்லாம் வந்து அவ்வளோ அருமையாக சரியாகும், பக்க விளைவுகள் எதுவுமே கிடையாது. நம்ம உடம்புலேயே பார்த்தீங்கன்னா அற்புதமான அக்குப்புள்ளிகள் அப்படிங்கிறது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்குது, நம்ம பிறக்கும் போதே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சக்தியோட்ட பாதையில் இருக்கும். நமக்கு ஹார்ட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு உயிர் சக்தியோட்ட பாதை இருக்கும். அந்த உயிர் சக்தியோட்ட பாதைகளில் நூலில் கோர்த்த மாதிரி இந்த அக்குப்புள்ளிகள் வந்து இருக்குது. அப்போ ஒவ்வொரு புள்ளியுமே பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தி ஈர்த்து நம்ம ஹார்ட்டு, கிட்னி, லிவர் எல்லாத்துக்குமே எனர்ஜி பண்ணிட்டு தான் இருக்கும். நம்ம இன்னும் உணவு பழக்க வழக்கங்கள் சரியாக இல்லை அல்லது இயற்கைக்கு மாறான பழக்க வழக்கங்கள்னால தானாகவே காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் பண்ணுற இந்த புள்ளிகள் வந்து மறந்து போயிடும்.
அப்போ மறுபடியும் அந்த புள்ளி எது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த புள்ளியை தொட்டோம்னா மறுபடியும் செயல்பட ஆரம்பிக்கும். சில குழந்தைங்க சாப்பிட்றது சரியாக இருக்காது. நிறைய தாய்மார்களுக்கே அந்த சமையல் செய்கிறதே எப்படி அப்படிங்கிறது உண்மையாக தெரியறதில்ல. சமையல் செய்கிறோம், அது வந்து குழந்தைக்கு ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியறதில்ல. அந்த மாதிரி தான் எல்லாருமே பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட அந்த கிளாஸில் சொல்லி தந்துட்டுருக்குறோம். பொதுவாக வயிறெல்லாம் நல்லா இருக்கணும்னா எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும், மூளை சுறுசுறுப்பாக குழந்தைங்க இருக்கணும்னா நம்ம எந்த மாதிரி உணவுகளை கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து எந்த பிரச்சனையும் வழிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் வந்து எப்படி வந்து பொதுவாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம கிளாஸஸில் சொல்லித்தரோம். அதே மாதிரி தன்னம்பிக்கையோடு இருக்கிற மாதிரி ஒரு நிமிஷம் கூட நேரத்தை வீண் பண்ணாமல் எப்படி வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த வகுப்புகளில் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம். அப்போ அவங்க படிக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே பொதுவான விஷயங்கள் நிறைய இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நோய்கள் இல்லாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். இதை உணர்ந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பார்த்துட்ருக்குற வியூவர்ஸ், உங்களுக்கு வந்துட்டு இந்த ஞாபக மருதி எல்லாம் சரி பண்ணணும். ஒரு சில குழந்தைங்க திடீர்னு ப்ரேயரில் நிற்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அந்த மாதிரி வெயிலெல்லாம் இருக்குது, அவங்களுக்கு எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்குதுன்னா மயக்கம் வந்துடும். அப்படியெல்லாம் இருக்குதுன்னா அதையெல்லாம் சரிப்படுத்துறதுக்கும் மூளை வந்து சுறுசுறுப்பாக ஒரு ஞானம் தெளிவு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நிறைய அக்குப்புள்ளிகள் இருக்குது, அதெல்லாம் சொல்லித்தரேன். இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டச் பண்ணிங்கன்னா கூட போதும். அந்த இடத்துல அருமையாக வந்து அந்த பிரச்சனைகள் சரியாகி அவங்க வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறத நீங்கள் கவனிக்கலாம். அந்த புள்ளிகளை நம்ம இப்போ பார்ப்போம். ஞாபக மறதியெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட நடுவிரல் கையில் நடுவிரலோட உச்சியில் இந்த நகமும் சதையும் சேர்ற இடத்துல இந்த இடத்துல அதாவது உச்சி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா P9 அப்படிங்கிற பெரிகார்டியத்தோட 9வது புள்ளி அதாவது இருதய மேலுறையோட 9வது அக்கு புள்ளி இருக்குது. இந்த பாயிண்ட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சு மசாஜ் பண்ணிகிட்டே இருக்க சொன்னீங்கன்னா குழந்தைகளை ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும். படித்த உடனே மறந்துடுது, எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி டைமில் இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம மசாஜ் பண்ண பண்ண அவங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிரும். அவங்களையே மெதுவாக ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் மசாஜ் பண்ண சொல்லுங்கள். இது வந்து ஞாபக சக்தி அதிகரிக்கிற ஒரு அற்புதமான அக்குப்புள்ளி. அடுத்தது பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. யாராக இருந்தாலும் சரி, ஸ்கூலில் படிக்கிற பசங்க வெயில் தாங்காமல் நான் சொன்ன மாதிரி மயக்கம் வந்துருச்சு, அல்லது வேறு ஏதாவது சுகர் பிபினால் ஒரு சிலருக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி யாராக இருந்தாலும் மயக்கம் வருது அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா LU11 அப்படிங்கிற ஒரு அக்குப்புள்ளி இருக்குது. நம்ம கையில் நகக்கண் கட்டை விரல் நகக்கண்ணோட கார்னர் யூ மாதிரி வளையும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா LU-னா லங் நுரையீரலோட 11வது அக்குப்புள்ளி நம்ம உடம்புல இயற்கையாக இந்த இடத்துல இருக்குது. இந்த புள்ளியை வந்து நீங்கள் ஒரு 3 நிமிஷம் மெதுவாக மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மயக்கம் தெளிஞ்சு எழுந்துருவாங்க. மூச்சு திணறல் ஒரு சிலருக்கு வந்துடும். அந்த மாதிரி இருந்தால் கூட இது சரிப்படுத்தும். அவ்வளோ ஒரு அருமையான புள்ளி இந்த LU-11 அப்படிங்கிற அக்குப்புள்ளி. அடுத்தது பார்த்தீங்கன்னா உருவத்தோட மத்தியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி 1 EX-1 அப்படிங்கிற ஒரு அக்குப்புள்ளி இருக்குது. இது வந்து நம்ம ஆக்கினை சக்கரம் அப்படின்னு சொல்லி யோகாவில் சொல்லுவோம். அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு அக்குப்புள்ளி, அந்த சக்கரத்தையும் கூட வேலை செய்ய வைக்கிற ஒரு அக்குப்புள்ளி இந்த இடத்துல இருக்கும். இந்த புள்ளி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நல்ல ஞானம் தெளிவு கிடைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான புள்ளி. ஒரு கூர்மையாக கவனிக்கிறது இல்லை, எதையுமே கவனிக்க மாட்டாங்க. ஒரு சிலர் ஏதேதோ யோசனையில் குழந்தைய சுற்றிகிட்டு இருக்கோம். அப்போ அவங்கள வந்து நீங்கள் கிளாஸ்க்குள்ளே கொண்டு வரணும், மனசை வந்து அமைதியாக ஒரு ஞானத்தோட தெளிவோடு அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களே வந்து இந்த பாயிண்ட்டில் ஒரு 3 நிமிஷம் பொட்டு வைக்கிற இடத்துல மசாஜ் பண்ண சொல்லுங்கள். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு நாலேஜ் வரும், ஞானம் தெளிவெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து எதுவுமே தோண மாட்டேங்குது, அமைதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாலும் இந்த பாயிண்ட்டை ஒரு மாதிரி அமைதி இல்லாமல் மனசு இருந்தாலும் இந்த பாயிண்ட்டில் மசாஜ் பண்ணால் ஒரு நல்ல அமைதி கிடைக்கும், ஒரு நல்ல தூக்கம் வரும். அவ்வளோ ஒரு அற்புதமான அக்குப்புள்ளி இந்த EX-1 அப்படிங்கிற எக்ஸ்ட்ராடினரி பாயிண்ட்னு சொல்லுவோம். இது ஒரு கூடுதல் சிறப்பு புள்ளி, இதுவும் அருமையாக கேட்கும். அடுத்தது பார்த்தோம்னா உருவத்தோட மத்தியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆள்காட்டி விரலில் ஒரு ரேகை முடிகிற அளவுக்கு இப்படி மேலே வச்சுக்கணும். சென்டர்லேருந்து ஒரு ரேகை முடிகிற அளவுக்கு மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல அவங்க யாருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமோ அவங்களோட கை விரலில் இந்த ஆள்காட்டி விரலில் பார்த்திங்கன்னா ஒரு ரேகை முடிகிற அளவுக்கு மேலே வச்சுக்கணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா GB-14 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குது. அதாவது கால் பிளேடரோட 14வது புள்ளி, பித்தப்பையோட 14வது புள்ளி. இந்த புள்ளியும் வந்து நமக்கு நல்ல ஒரு மூளை சுறுசுறுப்பு ஏற்படுத்தக்கூடிய புள்ளி. இது வந்து நல்ல மூளையை வந்து மூளை செல்களை வந்து புத்துணர்ச்சி அடைய வைக்கும். அதனால் இந்த புள்ளியையும் ஒரு 3 நிமிஷம் உங்கள் ஆள்காட்டி விரலை வச்சு மெதுவாக மசாஜ் பண்ணி விடலாம், அல்லது அவங்களையே பண்ணி சொல்லிடலாம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா கையை மடக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த சென்டரில் ஒரு தண்டு மாதிரி இருக்குது. இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு எலும்பு தெரியும். அந்த எலும்புக்கும் மேலே இருக்கிற இந்த குழி வந்து LU5 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குது. இது நுரையீரலோட 5வது புள்ளி. இந்த புள்ளியும் வந்து நல்ல மூளை சுறுசுறுப்பு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான புள்ளி. இதையும் வந்து இந்த இடத்துல ஒரு 3 நிமிஷம் வச்சு மசாஜ் பண்ணுங்கள், மூளை வந்து நல்ல சுறுசுறுப்பாக ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா உச்சியில் LI4 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் புள்ளி இருக்குது. இந்த LI4 அப்படிங்கிற புள்ளி வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் பெருங்குடலோட 4வது புள்ளி. இந்த அக்கு புள்ளியை வந்து மசாஜ் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து முகம் தலை எல்லாத்துக்குமே எனர்ஜி பண்ணுற புள்ளி. அப்போ முகத்தில் தலையில் எல்லா பிரச்சனைகளுமே சரியாகும். இப்போ மூளையும் நம்ம தலையில் இருக்குது, அப்போ வந்து மூளை வந்து நல்ல சக்தி அடைய ஆரம்பிக்கும். முகத்துலேயோ தலையிலையோ எந்த பிரச்சனை இருந்தாலும், முகத்தில் இருக்கிற எந்த உறுப்புகளாக இருந்தாலும் சரி, நம்ம தலையில் இருக்கிற பகுதிகளுக்கும் நல்ல ஒரு சக்தி பண்ணக்கூடிய ஒரு புள்ளி இந்த LI4 அப்படிங்கிற புள்ளி. இந்த புள்ளியையும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தலைவலி இருக்குது, முடி கொட்டிகிட்டே இருக்குது, இந்த மாதிரி தலையில் வர பிரச்சனைகள் கூட இந்த புள்ளியை மசாஜ் பண்ணுறது மூலமாக சரி பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா அற்புதமான அக்குபஞ்சர் புள்ளிகள் நம்ம உடம்பு ஃபுல்லாக இருக்குது. ஒரு புள்ளின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய நோய்களை வந்து சரிப்படுத்துகிற தன்மையோடையே இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த புள்ளிகள் அழுத்தம் கொடுக்கறது மூலமாக எளிமையாக நமக்கு நாமே நோய்களை வந்து குணப்படுத்திக்க முடியும். இதுக்கு வந்து நம்ம வகுப்புகள் சொல்லி தந்துட்டுருக்குறோம். இதுக்கு வந்து இப்போ அட்மிஷன் நடந்துட்டுருக்குது. நீங்கள் கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்களும் படிச்சுட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தையும் உங்களை சுற்றி இருக்கிற சமுதாயத்தையும் நோய்கள் எல்லாம் பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு அருமையான கல்வி இந்த அக்குபஞ்சர் கல்வி. அது மட்டும் இல்லாமல் எங்களோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம். உங்களுக்கு எந்த வலிகள் இருந்தாலும் சரி, கை கால் வலி, மூட்டு வலி, தலைவலி, இந்த மாதிரி எந்த வலிகள் இருந்ததுனாலும் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் நம்மக்கிட்ட எடுத்துக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு அருமையாக அந்த வலிகள் சரியாகிறத உணரலாம். இந்த வகுப்புகள் பார்த்தீங்கன்னா 8th படிக்கிற குழந்தைகள்லேருந்து 100 வயசு வரைக்கும் இருந்தாலும் உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கலந்து படிச்சுக்கலாம். அவ்வளவு எளிமையாக இருக்கும். ஆன்லைனில் இருக்குது, டைரக்ட் இருக்குது. இதுக்கு வந்து இந்த வயது வரம்பெல்லாம் கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்க கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அட்மிஷன் நடந்துட்டுருக்குது. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். தேங்க்யூ.